அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மாணவ செல்வங்களே. தற்போது நாங்கள் இந்த வாரத்தில் வந்து முக்கிய விடயமாக ஜனாதிபதி பதக்கம் எவ்வாறு ஒரு மாணவர் பெற்றுக்கொள்வது, அதாவது சுற்றாடல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கத்தை ஒரு மாணவன் எவ்வாறு பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக தற்போது நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அம்பாறை மாவட்ட சுற்றாடல் உத்தியோகத்தர் திருமதி புஷ்பராஜினி அவர்களை வரவேற்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் மாணவர்களே. மீண்டும் ஒரு காலை பொழுதில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அனுசரணையுடன் வசந்தம் தொலைக்காட்சி தொடரின் வித்யா வசந்தத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் கடந்த சில வாரங்களாக சுற்றாடல் முன்னோடி கழகத்தின் பதக்க செயற்பாடுகள் தொடர்பாக விரிவாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் ஜனாதிபதி பதக்கம் பெற்றுக்கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் பற்றி பார்வையிடுவோம். இந்த ஜனாதிபதி செயற்பாட்டினை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாங்கள் அதற்குரிய சீருடையினை பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்கவர்ண பதக்க செயற்பாட்டின் இறுதியில் இந்த சீருடையினை பெற்று ஜனாதிபதி பதக்க செயற்பாட்டின் போது இந்த சீருடையினை நாங்கள் அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். இந்த ஜனாதிபதி பதக்க செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஆறு விதமான செயற்பாடுகளை முன்வைத்து இறுதியாக பரீட்சிப்பின் பொழுது ஜனாதிபதி பதக்கத்துக்குரிய சிறந்த பெறுபேற்றினூடாக நாங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். முதலில் ஜனாதிபதி பதக்கத்துக்குரிய செயற்பாடுகள் அனைத்தையும் நாம் பார்வையிடும் பொழுது சுற்றாடல் கற்கை அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்க வேண்டும். இரண்டாவதாக சுற்றாடல் பேணல் நடவடிக்கையினான முனைப்பான பங்கேற்பு, அதாவது சூழலில் சுற்றாடல் நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பில் மாணவர்களுடைய பங்கேற்பு தொடர்பான சமர்ப்பிப்பு. அடுத்ததாக சுற்றாடலுடன் தொடர்பு பட்டு செயலாற்றி வருகின்ற அரச நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளுதல், எங்களுடைய சூழலில் காணப்படுகின்ற அரச நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சியினை அந்த மாணவர்கள் செயற்படுகின்ற விதம் முன்னெடுக்கப்பட வேண்டும். அடுத்த நிகழ்ச்சி செயற்பாடாக சுற்றாடல் கருத்திட்டம் ஒன்றின் உறுத்துடைமை, இந்த மாணவர் ஒரு கருத்திட்டம் ஒன்றினை சூழலில் காணப்படுகின்ற முக்கிய பிரச்சனைகள் தொடர்பான கருத்திட்டம் சுற்றாடல் பிரச்சனைகள் தொடர்பான கருத்திட்டம் ஒன்றினை முன்வைத்தல் வேண்டும். அடுத்து தேசிய சுற்றாடல் சட்டம், சுற்றாடல் தரங்கள் மற்றும் இலங்கை கைச்சாத்திடப்பட்டுள்ள சர்வதேச சுற்றாடல் சமவாயங்கள் பற்றிய புரிந்துணர்வு. அடுத்த செயற்பாடாக கன்று பராமரிப்பு மற்றும் புத்தகத்தை சமர்ப்பித்தல், இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு வரும் செயற்பாடுகளில் ஒன்று. அடுத்ததாக மரியாதை செலுத்துதல். ஆகவே இத்தகைய செயற்பாடுகளின் ஊடாக மாணவர் ஒரு ஜனாதிபதி பதக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் தற்பொழுது இந்த செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதனை விரிவாக பார்ப்போம். உண்மையில் சுற்றாடல் கற்கை நெறியொன்று கற்கை அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்தல் என்னும் செயற்பாடானது சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடாகும். சூழலில் காணப்படுகின்ற மாணவன் வசிக்கின்ற தன்னுடைய சூழலில் காணப்படுகின்ற முக்கியமான பிரச்சனைகளை ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கை ஒன்றினூடாக இந்த செயற்பாட்டினை முன்னெடுக்க வேண்டும். குழுக்கள் அல்லது பாடசாலைகளில் ஏற்கனவே அமுலாக்கப்பட்ட அறிக்கைகள், ஆய்வு கட்டுரைகள் இங்கு சமர்ப்பிக்கப்படக்கூடாது. ஆகவே மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய பகுதியில் காணப்படுகின்ற சுற்றாடல் பிரச்சனைகளை இனம் கண்டு அவை தொடர்பான ஒரு ஆய்வு கட்டுரையினை ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் தங்கவர்ண பதக்கத்திலும் இந்த செயற்பாடு காணப்படுகின்றது, அதன் ஒரு விரிவான செயற்பாடாகவே இந்த செயற்பாடு அமையும். ஆய்வு அறிக்கை என்பது நாங்கள் ஆய்வு அறிக்கை சமர்ப்பிப்பதோடு அது தொடர்பான ஒரு திட்டத்தினையும் உருவாக்கி இங்கு முன்வைக்க வேண்டும். புஷ்பா, இந்த கற்கை அறிக்கை என்பது என்ன? கற்கை அறிக்கை என்பது மாணவர்கள் முன்வைக்கும் போது அந்த சுற்றாடல் ஒரு பிரதேசம் கூறுகின்ற பிரதேசம் சுற்றாடல் பிரச்சனைகளை வந்து ஒரு கற்கை ரீதியாக அவங்களை ஆராய்ந்து அறிக்கையை முன்வைக்க வேண்டும். அவை ஏற்கனவே நான் எங்களுக்கு குறிப்பிட்டத போது ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட அறிக்கைகளோ இல்லாட்டி அது அடுத்து குழு சேர்ந்த அறிக்கையாக இருக்காது. இது சம்பந்தமானவங்க அறிக்கையை முன்வைப்பது முன்னே ஒரு அதாவது வரைவு ஒன்றை என்ன வரைவு ஒன்றை அவர்கள் மாணவர்கள் ஏற்கனவே முன்வைக்க வேண்டும். முன்வைத்து எங்கள் பணிப்பாளர்கள் ஊடாக வந்து அவர்கள் வந்து அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் அதாவது இறுதி அறிக்கையை அவங்க வடிவமைக்க வேண்டும். வடிவமைத்து வந்து இந்த பரீட்சையின் போது இவர்கள் வந்து இந்த அறிக்கை புத்தகத்தை வந்து எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்.
அதே மாணவர்கள் எவ்வாறு இந்த சுற்றாடல் அறிக்கையை வந்து இந்த இடங்களுக்கு போய் இந்த சுற்றாடல் சம்பந்தமான அறிக்கைகளை மேற்கொள்வது என்பதையும் மாணவர்கள் அவங்களோட பிரதேசத்தில் பிரதேச மட்டத்தில் வந்து பிரதேச மாவட்ட மட்டத்தில் விட்டு வேறு இடங்களுக்கு போய் இயலாது. மாணவர்கள் அங்கே பிரதேச மட்டத்தில் தெரிவு செய்த கற்கையின் அறியை தொடர்பான ஒரு வரைவினை முதலில் சமர்ப்பித்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய அனுமதியை பெற்ற பிற்பாடு தங்களுடைய பிரதேசத்துக்குள் காணப்படுகின்ற முக்கியமான பிரச்சனையை ஆய்வு செய்வதன் ஊடாக இந்த ஆய்வு அறிக்கை வந்து உள்ளடக்கப்பட வேண்டும். உண்மையில் இந்த ஆய்வு அறிக்கையில் கற்கை தலைப்பு ஆய்வறிக்கையினுடைய தலைப்பு முக்கியமானது. இவை உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்களில் அறிமுகம், இந்த அறிமுகமானது தன்னுடைய பிரதேசத்தில் காணப்படுகின்ற முக்கிய பிரச்சனையை மாணவன் தனித்தனியாக தான் களத்தில் இறங்கி கண்டுகொண்ட விடயங்களினை ஒரு ஆய்வு கட்டுரையின் ஊடாக இங்கு முன்வைக்க வேண்டும். உண்மையில் அங்கு அறிமுகம் வந்து தன்னுடைய பிரதேசத்தில் காணப்படுகின்ற முக்கியமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு எவ்வாறான தீர்வினை முன்வைக்க வேண்டும் போன்ற விடயத்தினை உள்ளடக்கி தானே இந்த பிரச்சனையினை தெரிவு செய்திருக்கின்றேன். சூழலுக்கும் இந்த அவர் தெரிவு செய்த பிரச்சனைகளுக்கும் இடையிலான தொடர்புகள் பற்றி இங்கு விளங்கப்படுத்த வேண்டும். அடுத்ததான நோக்கங்கள், இந்த பிரச்சனையின் ஊடாக என்ன விதமான இடையூறுகள், சூழல் மாசாக்கங்கள், சூழல் சமநிலை மாறுபடுதல் போன்ற பல்வேறான விடயங்கள் இந்த ஆய்வு அறிக்கையில் சமர்ப்பிக்க வேண்டும். முக்கிய நோக்கம் வேண்டும். உண்மையில் இந்த ஆய்வு அறிக்கையில் இந்த நோக்கம் என்பது முக்கியமான சூழலை பாதுகாக்கிறதுடைய முக்கியம், இந்த பிரச்சனையின் ஊடாக என்ன ஒரு அடைவு மட்டத்தை மாணவன் முன்னெடுத்து செல்ல முடியும் என்பது வெளிக்காட்டப்பட வேண்டும். அடுத்து இந்த முறையியல், இந்த ஆய்வு கட்டுரையானது என்ன முறையில் இந்த மாணவன் முன்னெடுத்து செல்கின்றான். ஒன்றில் நேரடியாக களத்தில் இறங்கி தரவுகளை சேகரித்திருக்க வேண்டும், அல்லது அறிக்கைகள் ஏற்கனவே உள்ள அறிக்கைகளினை வாசித்து சில புள்ளி விவரங்களினை எடுத்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனை தொடர்பான சர்வதேச ரீதியிலோ அல்லது தன்னுடைய பிரதேச மட்டத்திலோ எவ்வாறான பிரச்சனை, இதுக்கு எவ்வாறான தீர்வு வைக்க வேண்டும் என்ற ரீதி அடிப்படையில் சில முறைகளினை கையாண்டு இந்த ஆய்வு கட்டுரையினை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அத்தோடு இந்த ஆய்வு அறிக்கையானது ஒரு 20 தொடக்கம் 25 பக்கங்கள் உள்ளடக்கப்பட்டதாக இந்த அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிற்பாடு இந்த அறிக்கையின் ஊடாக இந்த அறிக்கையினுடைய முன்பகுதி உண்டு முகப்பு பக்கம் என்பது, அடுத்ததாக உள்ளடக்கம் என்பது, சாராம்சம், அறிமுகம், நோக்கங்கள், கற்கை முறைமை, முடிவுகளும் தரவு பகுப்பாய்வும், கலந்துரையாடல், இவற்றின் ஊடாக வருகின்ற முடிவு, அடுத்தது இவ்வாறான ஆய்வினை தான் மேற்கொள்ளும் பொழுது அந்த மாணவன் எடுத்திருக்கின்ற இணைப்புகள், கிடைக்கப்பெற்றுள்ள வரைபடங்கள், புள்ளி விபரங்கள் போன்றன தன்னுடைய பிரதேசத்தில் அவர் பெற்றிருந்தால் அவை இணைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உண்மையான ஒரு பிரச்சனை ஒன்றை அவர் முன்வைக்கும் பொழுது அது ஆய்வு ரீதியான தகவல்கள் அங்கு திரட்டப்பட வேண்டும். ஆகவே தகவல்கள் ஒழுங்கான முறையில் திரட்டப்பட்டு உள்ளடக்கப்பட்டு ஒழுங்கான முறையில் இந்த ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதுடன் அதன் இறுதிப்பக்கமாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட அலுவலகத்திலோ அல்லது மாகாண அலுவலக அதிகாரிகளினுடைய அங்கீகாரத்தினுடன் இந்த அறிக்கையானது அவருடைய இறுதி பரீட்சிப்பின் பொழுது முன்வைக்கப்பட வேண்டும். உண்மையில் வந்து இந்த மாணவர்கள் ஜனாதிபதி பதக்க செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது மாணவர்கள் வந்து உயர்தர பிரிவில் கல்வி கற்றுக்கொண்டிருப்பார்கள். அது உயர்தர பிரிவில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள் வந்து அதாவது இணைப்பாட விதானம் இல்லை, இணை செயற்பாடாகத்தான் இதை மேற்பாடணும். அப்போ இணை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு வந்து அதாவது தாங்கள் கல்வியையும் கற்றுக்கொண்டு வேறொரு இணைப்பாட செயற்பாடுகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு வந்து ஒரு அதாவது பல்கலைக்கழக மானிய ஆணையங்களாக மேலதிக புள்ளிகள் வழங்கப்படும். அதை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய முக்கிய விடயம் என்னென்றால் மேலதிகமாக புள்ளிகள் ஜனாதிபதி பதக்கம் பெற்ற மாணவர்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும் என்ன. ஆகவே இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு அடுத்தது தாங்கள் ஒரு தனி ஒருவராக என்ன செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள், எங்கள் உத்தியோகத்தர்கள், பாடசாதிபர்கள், வேறு வேறு சமூக மட்டத்தில் அவர்கள் இதுக்குரிய அதாவது உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்ததின்படி அனைத்து சுற்றாடல் முன்னோடி பதக்கம், பசுமை பதக்கம், வெள்ளி பதக்கம், தங்கவர்ண பதக்கம், 4 பதக்கங்களையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது பாடசாலை சமூகம், சுற்றாடல் உத்தியோகத்தர்கள், அரசு அதிகாரிகளுடைய உதவியுடன் இந்த பதக்கத்தை பெற்று வருகின்ற மாணவன் இந்த ஜனாதிபதி பதக்கத்தை பெற்றுக்கொள்ள வழிகிடுகின்ற பொழுது தனித்து
தனியொரு ஆளாக தன்னுடைய ஆய்வு முயற்சியில் பிரதேசத்திலேயோ அல்லது வேறு இடங்களிலேயோ தான் காண்கின்ற பிரச்சனைகளை முன்வைத்து உண்மையில் ஒரு தனி மாணவனாக சில விடயங்களை முன்வைக்க வேண்டும். இந்த செயற்பாட்டின் ஊடாக உண்மையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய பாடசாலை மட்டத்திலான இந்த செயற்பாட்டின் ஊடாக சூழலில் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த ஏனாதிபதி பதக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு திறமையான ஒரு உருவாக்கத்தினை அடையக்கூடிய சூழல் உருவாகின்றது. ஆகவே மாணவர்களை இந்த செயற்பாடு தனித்து இயங்கக்கூடிய ஆனால் உங்களுடைய பாடசாலையின் ஊடாக பாடசாலையினுடைய அனுமதியை பெற்று அவர்களுடைய அனுமதி வழங்கப்பட்ட கடிதங்கள் ஊடாகத்தான் நீங்கள் இந்த செயற்பாடு ஒவ்வொன்றினையும் மேற்கொள்ள வேண்டும். சில இடங்களுக்கு செல்கின்ற பொழுது சில அதிகாரிகளை சந்திக்கின்ற பொழுது உரிய முறையில் நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். ஆக இவ்வாறு இந்த முதலாவது ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்ற மாணவன் உண்மையில் பரீட்சிப்பின் பொழுது தான் ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரையினை அந்த பரீட்சிப்பின் பொழுது கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு ஒரு தெள்ள தெளிவாக அதனுடைய பூரணமான விடைகளினை வழங்கக்கூடிய ஒரு தன்மையில் அந்த மாணவன் காணப்படுவான். அடுத்து இந்த சுற்றாடல் முன்னோடி ஜனாதிபதி பதக்க செயற்பாட்டில் நாங்கள் இரண்டாவது பதக்க செயற்பாட்டுக்குரிய இரண்டாவது செயற்பாடாக சுற்றாடல் பேணல் நடவடிக்கையில் முனைப்பான பங்களிப்பு. அதாவது மாணவர்களே, இதற்காக தமது பிரதேசத்தைச் சேர்ந்த பொது மக்களை இணைத்து கொண்டு சுற்றாடல் அமைப்பொன்றினை நிறுவி மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் அல்லது பிரதேச செயலகத்தில் பதிவு செய்து அந்த அமைப்பின் ஊடாக சூழலில் பல்வேறான சுற்றாடல் நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளுதல் வேண்டும். அல்லது உங்களுடைய பிரதேசத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்ற சூழல் நேயமான அமைப்புகள், உங்களுக்கு தெரியும் தற்பொழுது எங்களுடைய கிராமங்களிலோ பிரதேசங்களிலோ சூழல் நேயமான பல்வேறான அமைப்புகள் சூழலை பாதுகாத்தல் தொடர்பாக செயலாற்றி கொண்டு வருகின்றன. ஆகவே இந்த வேளையில் பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர் நீங்கள் ஒரு தனி கழகத்திலே உருவாக்கலாம், ஆனால் சில நெருக்கடிகள் இருப்பதனால் நாங்கள் தற்பொழுது சூழலில் காணப்படுகின்ற ஏற்கனவே இயங்கி வருகின்ற அமைப்புகளில் கூட இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு நிலையினை மாணவர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றோம். ஏனென்றால் இந்த கழகங்கள் பதியப்பட வேண்டும். 18 வயதுக்கு முற்பட்ட நேரத்தில் இந்த மாணவர்களுடைய கழகங்கள் பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்படாவிட்டாலும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் பதிவு செய்யப்படுகின்றது. எனவே மாணவர்கள், நீங்கள் சூழலில் ஒரு கழகத்தினை உருவாக்கி கொள்ள முடியும், அதனூடாக சுற்றாடல் நேயமான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அன்றில் நீங்கள் பிரதேசத்தில் காணப்படுகின்ற சூழல் அமைப்புகளுடன் இணைந்து கூட செயற்பட முடியும். அவை இந்த அமைப்புகளுடன் சேர்ந்து இணைந்து செயற்படுகின்ற பொழுது அந்த அமைப்புகளில் காணப்படுகின்ற அங்கத்தவர்கள் மற்றும் பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களின் முனைப்பான பங்களிப்புடன் நீங்கள் சூழலில் முக்கியமான சில நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்லலாம். இந்த நிகழ்ச்சி திட்டத்தினை நெறிப்படுத்துகையில் பல நிறுவனங்களுடைய இணைப்பாக்கமும் இங்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. உண்மையில் நாங்கள் மாணவர்களே, நீங்கள் ஒரு சுற்றாடல் நியமன செயற்பாட்டை உலக சுற்றாடல் தினமோ அல்லது தேசிய மர நடுகை தினமோ அல்லது ஈரநிலங்கள் தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடு போன்று பல்வேறான நிகழ்ச்சிகளினை இந்த அமைப்புகளின் ஊடாக செயற்படுத்துகின்ற பொழுது அங்கு மக்களுடைய பங்களிப்பு, இந்த அமைப்பினுடைய அங்கத்தவர்களுடைய பங்களிப்பு போன்ற பல்வேறான விடயங்கள் இங்கு முன்னெடுக்கப்படுகின்றன. ஆக இந்த தருணத்தில் உங்களுக்கு எங்களுடைய அரச நிறுவனங்களுடன் அல்லது பல கழகங்களுடன் இணைந்து செயலாற்றுகின்ற ஒரு தனித்துவமான தன்மை ஒன்று இங்கு ஏற்படுகின்றது. உண்மையிலே மாணவர் இந்த இடத்தில் வந்து தனித்து செயற்பட வேண்டும். அதாவது அதிபர்களை அனுமதியுடன் இந்த கழகங்களை வந்து உருவாக்க வேண்டும். உருவாக்கி நீங்கள் குறிப்பிட்டதோடு 18 வயதை குறைந்த மாணவர்களுக்கு பிரதேச செயலகத்தில் பதியப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை, சாத்தியக்கூறுகள். ஆகவே இவர்கள் வந்து இந்த கழகங்களை உருவாக்கி கொண்ட மாணவர்கள் வந்து மத்திய சுற்றுலா அதிகார சபையில் வந்து இந்த கழகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். அது அல்லது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு, அதாவது இந்த பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கழகத்தில் வந்து இவங்கள் உள்வாங்கப்பட்டு அதில் இவங்கள் தாங்கள் சுற்றாடல் சம்பந்தமான பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு குழுவை அமைத்து இவர்கள் அது தலைவரோ செயலாளரோ பொருளாளராக இருந்து செயற்படுவதன் ஊடாக, அதாவது சுற்றாடல் செயற்பாடுகளை இவர்கள் அந்த கழகத்துடன் சேர்ந்து சமூக மட்டத்துக்கு வந்து வியாபிக்க வேண்டும். சுற்றாடல் கழகம் ஒன்றை உருவாக்கும் பொழுது அந்த கழகத்துக்கு அந்த மாணவர்கள் தாங்கள் ஒரு பாடசாலையில் ஜனாதிபதி பதக்க செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற மாணவர்களில் 3 மாணவர்கள் ஒரு கழகத்தில் இணைந்து கொள்ள முடியும். தாங்கள் உருவாக்குகின்ற கழகத்தில் 3 மாணவர்கள் ஒரு கழகத்தில் உருவாக்க முடியும். இந்த கழகத்தினை உருவாக்கும் பொழுது அந்த கழகத்துக்குரிய பெயர் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும்.
சுற்றாடல் நேயமான சிறப்பான பேரொன்று உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரம் அந்த கழகத்துக்குரிய யாப்பு விதிகள், உண்மையில் அந்த கழகம் ஒன்று உருவாக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சூழலில் உள்ள அனைத்து கழகங்களும் ஒரு நெறிமுறையின் கீழ் ஒரு சட்ட வல்லுநரின் ஊடாக யாப்புகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அவ்வாறே இந்த கழகத்தினை உருவாக்க விளைகின்ற மாணவன் சில சட்ட திட்டங்களின் ஊடாகத்தான் இந்த கழகத்தினை உருவாக்க வேண்டும். நாங்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்ற ஒரு விடயம், உண்மையில் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் காணப்படுகின்ற சட்ட வல்லுநர்களின் ஊடாக ஒரு கழகத்துக்குரிய அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை, அந்த கழகம் இயங்க வேண்டிய கால எல்லை, அந்த கழகத்தினுடைய கூட்டு அறிக்கைகள், உண்மையில் வருட ரீதியாகவா அல்லது மாதாந்த ரீதியாகவா இந்த அறிக்கைகள் சரியான விதத்தில் பேண வேண்டும் போன்ற விடயங்கள் ஊடாக இந்த ஒரு கழகம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கழக நேரம் அந்த பதிவு இலக்கம், இந்த கழகம் பதிவு செய்யப்பட்டு பிரதேச சபையில் பதிவிலக்கம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சில பிரதேச செயலகங்களில் மாணவர்கள் 18 வயதுக்கு பிற்பாடு இந்த கழகங்கள் பதிவு செய்ய கொடுக்கப்படுகின்றன. அது வரைக்கும் ஒரு சமூக உத்தியோகத்தர்களின் கீழ் இந்த மாணவர்கள் இயங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அத்துடன் இந்த கழகத்தினுடைய யாப்பு விதிகள் ஒழுங்கான முறையில் பேணப்பட வேண்டும். தலைவர், பொருளாளர், செயலாளர், உப அங்கத்தவர்கள் என்ற அடிப்படையில் இந்த கழகத்துக்குரிய ஒரு ஒழுங்கமைப்பு பேணப்பட வேண்டும். அடுத்தது அங்கத்தவர்களுடைய பதவி, அங்கத்தவர்களின் பெயர் பதிவேடு மற்றும் கையொப்ப பதிவேடு என்பன தினசரியாகவோ மாதாந்த ரீதியாகவோ பேணப்பட வேண்டும். உண்மையில் ஒரு கூட்டம் ஒன்று நிகழும் பொழுது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள், அங்கு வருகை தந்திருக்கின்ற அந்த கூட்ட அங்கத்தவர்கள், அந்த கழகத்தினுடைய அங்கத்தவர்களுடைய கையெழுத்து பிரதிகள், அதாவது தின வருகை பதிவேடு போன்றன மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே இந்த செயற்பாடுகள் அனைத்தும் நடக்கின்ற பொழுது மாணவன் வந்து நிழல் பிரதிகளின் ஊடாகவோ அல்லது அறிக்கைகளின் ஊடாகவோ தனது ஜனாதிபதி பதக்க செயற்பாட்டின் முன் இந்த அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதாவது முன்கூட்டிய பரிச்சிருப்புக்கும் அடுத்தது இறுதி பரிச்சிருப்புக்கும் ஒரு புத்தக வடிவில் அறிக்கையை வந்து அறிக்கை ஒன்று, அதில் வந்து ஒளிப்படங்கள், சகல அறிக்கைகள், ஆவணங்கள், சான்றுகள் அனைத்தும் வந்து இந்த உள்ளடக்க வேண்டும். இந்த கூட்ட அறிக்கையின் பொழுது சில நேரங்களில் சில ஒரு கழக அங்கத்தவர்களினால் பல்வேறான நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த பல்வேறான நிகழ்ச்சிகளுக்குமான நிழல் பட பிரதிகள், வருகை பதிவேடுகள், தொகுப்பு அறிக்கைகள் போன்றவற்றினை மாணவர்கள் முன்வைத்து ஒரு சிறிய புத்தக வடிவில் ஒரு அழகான அமைப்பின் ஒன்றினூடாக எங்களுடைய ஜனாதிபதி பதக்க பரீட்சிப்பின் பொழுது முன்வைக்கப்படுவார்கள். ஆகவே இந்த இரண்டாவது செயற்பாட்டினை திறம்படம் மேற்கொண்ட மாணவன் அடுத்த செயற்பாடாக சுற்றாடல் சம்பந்தமான செயலாற்றி வருகின்ற அரச நிறுவனங்களுடன் இணைந்து செயலாற்றுதல், அதாவது இந்த மாணவனுடைய மூன்றாவது செயற்பாடு தன்னுடைய பிரதேசத்துக்குள் காணப்படுகின்ற அரச நிறுவனங்கள் 5 நிறுவனங்களுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும். இது முக்கியமான செயற்பாடு ஒன்று. மாணவர்களே, உங்களுடைய பிரதேசத்தில் காணப்படுகின்ற மாவட்ட செயலகம், பிரதேச செயலகங்கள், காடு பேணல் திணைக்களம், கரையோரம் பேணல் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம் அல்லது கடல்சார் பாதுகாப்பு அதிகார சபை, கமநல சேவை திணைக்களம், அத்துடன் நீர்ப்பாசன திணைக்களம் அல்லது புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் போன்ற பல்வேறான சுற்றாடல் நேயமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள் 5 தங்களை ஒரு வருட காலமாக இணைத்து கொண்டு இந்த மாணவர்கள் செயற்பட்டு கொள்ள வேண்டும். இந்த வேளையில் உண்மையில் குறைந்தபட்சம் 5 நிறுவனங்களுடன் இணைந்து இந்த மாணவன் செயற்படுகின்ற பொழுது தாங்கள் பாடசாலையின் ஊடாக பெற்று அதிபருடன் ஊடாக பெற்றுக்கொண்ட அந்த கடிதத்தினை அந்த நிறுவனங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிற்பாடு அந்த நிறுவனங்கள் அந்த மாணவர்களை இணைத்து கொண்டதற்கான அத்தாட்சியாக அவர்களுடைய நிறுவன திணைக்கள தலைவரினூடாக வழங்கப்படுகின்ற அந்த கடிதங்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிற்பாடே அந்த நிறுவனங்களின் இணைந்து உண்மையில் மாணவர் அந்த நிறுவனங்களில் செயற்படுகின்ற நிகழ்வுகளில் பங்கேற்று கொள்ள முடியும், அல்லது தங்களால் சில சுற்றாடல் நேயமான முக்கிய நிகழ்ச்சிகளினை அந்த நிறுவன தலைவர்களின் அனுசரணையுடன் அங்கே அந்த நிறுவனத்திலேயே உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே இந்த வேளையில் உண்மையில் ஒரு மாணவன் தனித்து இயங்கி பாடசாலைக்கு வெளியே அரச நிறுவனங்களின் உள்ளே சென்று தன்னாலான சில நிகழ்வுகளை முன்னெடுக்கும் பொழுது தலைமைத்துவம் அங்கு அந்த மாணவனிடத்தே உருவாக்கப்படுகின்றது. சூழல் நேயமான பல்வேறான உத்தியோகத்தர்களினை அந்த மாணவன் சந்திக்கின்றான். ஆகவே சூழலோடு நெருங்கி செயல்படுகின்ற, சூழலில் காணப்படுகின்ற உயர் அதிகாரிகளோடு நெருங்கி காணப்படுகின்ற செயற்படுகின்ற ஒரு பண்பு மாணவ பிராயத்திலேயே இந்த செயற்திட்டத்தின் ஊடாக உள்ளெடுக்கப்படுகின்றது.
ஆக இந்த வேளையில் மாணவன் சுற்றாடல் நேயமான சில விடயங்களினை உயர் அதிகாரிகளிடமே கொண்டு செல்கின்றான். உண்மையில் சூழலில் காணப்படுகின்ற உலக சுற்றாடல் தினங்கள், புவி தொடர்பான பாதுகாப்பு தினங்கள், ஈரநில தினங்கள் போன்ற பல்வேறான செயற்பாடுகள் இந்த நிறுவனங்களுடைய அனுசரணையோடு இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆகவே மாணவனுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒரு சுற்றாடல் ரீதியான நேயம் ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அவ்வாறான ஒரு சிறப்புகளில் மாணவன் பங்கெடுத்து இந்த இறுதியான ஒரு நிகழ்வில் பரீட்சிப்பின் பொழுது அந்த நிகழ்வுகளில் பங்கேற்றதற்கான அதிகாரிகளுடைய அத்தாட்சி பத்திரம், அந்த நிறுவனங்கள் ஊடாக வழங்கப்படுகின்ற கடிதங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். அதே நேரம் நிகழ்வுகளை நடத்தியதற்கான நிழல் பிரதிகள் முன்வைக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் தொகுத்து ஒரு அழகான புத்தக வடிவில் முன்வைக்கப்பட வேண்டும். அவை இங்கே மாணவனுடைய செயற்பாடு சூழல் நேயத்தில் அந்த நிறுவனங்களுடன் இணைந்து செயற்பட்டதுக்கான ஆதாரங்கள், அந்த நிறுவனங்களுடைய அத்தாட்சி கடிதங்கள் போன்ற செயற்பாடுகளின் ஊடாக மாணவனுடைய அரச நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்பு பரீட்சிப்பின் பொழுது முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே புஷ்பா, உண்மையில் இந்த மாணவன் வந்து இந்த நிறுவன கட்டமைப்புக்குள் வந்து உள்வாங்கப்பட்டு அவனுடைய செயற்பாடுகளை வந்து முன்னெடுத்து செல்கிறான். அதை முன்னெடுத்து செல்வதன் மூலம் அந்த நிறுவன கட்டமைப்புக்குள் மாணவன் சுற்றாளர் முன்னோடி மாணவன் செயற்பாடு விரிவடைந்து சுற்றாளர் முன்னோடி யார் என்பதே இந்த நிறுவனத்தில் உள்ள அனைவர்களும், அதாவது குறைந்த 5 நிறுவனங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு, அவர்களுக்கு வெளிப்பாடுகள் தெரியுது மாணவனின். ஆகவே இந்த நிகழ்ச்சி திட்டங்கள், அதாவது 3 செயற்பாடுகளை இந்த வருடம் இந்த வாரத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம். மீதி செயற்பாடுகளை இறுதி வரும் வாரங்களில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஜனாதிபதி பதக்கத்தை எவ்வாறு ஒரு மாணவன் பெற்றுக்கொள்வது என்பது சம்பந்தமான இறுதி செயற்பாடு அடுத்த வாரத்தில் பார்க்க இருக்கின்றோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.